ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் எம்கேசி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தரமான பேட்டரி ஹோல்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி நைட்லாம் மேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நாங்கள் இந்த பேட்டரி ஹோல்டர் காமிச்சிருந்தோம். ஸோ இந்த பேட்டரி ஹோல்டர் இந்த மாதிரி மேக் பண்ணுற வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேட்டரி ஹோல்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ போன வாரம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தரமான பேட்டரி ஹோல்டர் மேக் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த நைட் லேம் வீடியோ பார்க்கலனா மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் பார்த்துங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேட்டரி ஹோல்டர் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த குட்டி AAA பேட்டரிக்கு தான் நம்ம பேட்டரி ஹோல்டர் நம்ம மேக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இந்த AA பேட்டரிக்கு வேணும்னா நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இந்த பேட்டரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பேட்டரி ஹோல்டர் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பழைய டூத்பேஸ்ட் டப்பா நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டப்பாவில் தான் நம்ம வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க எந்த வேஸ்ட் கார்போர்ட் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் எல்லாம் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அந்த நல்லா இருக்காத சைடு நம்ம கட் பண்ணி தூக்கி போடலான்ட்ருக்கோம். ஸோ இப்போ அதையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பேட்டரி ஹோல்டர் நம்மளால் கம்ப்ளீட்டாக மேக் பண்ண முடியும். அதுவும் அந்த சின்ன AAA பேட்டரிக்கு தான். ஸோ நாங்கள் சொல்லப்போ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பேட்டரி இந்த ரெண்டும் இதே போல் ஒன்றா எடுத்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒன்றா வச்சு பார்க்கறதுல கரெக்டாக 2 சென்டிமீட்டர்ஸ் வருது. அண்ட் இந்த சிங்கிளாக ஒரு பேட்டரி மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 சென்டிமீட்டர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்போர்டில் நம்ம 1 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரியோட விட்டு. ஸோ அதனால் நம்ம இந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேட்டரி ஒன்றா வச்சு மெஷர் பண்ணச்சில எவ்வளோ வந்ததுங்கிறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 2 சென்டிமீட்டர் தான் வந்தது. ஆனால் நம்ம 2.2 சென்டிமீட்டர் வைக்கணும். 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு அதுக்கு 2 மில்லிமீட்டர் மட்டும் லைட்டாக எக்ஸ்ட்ரா கேப் விட்டுருங்க. ஸோ அப்படின்னா தான் ஃபோல்ட் பண்ணச்சிலாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நாங்கள் எழுதிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். 1 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர். ஸோ இதே போல் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைனை போதுமான அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் நாங்கள் விட்டுருந்தோம். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதே போல் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அண்ட் அது பக்கத்தில் இருக்க 2.2 சென்டிமீட்டர் அண்ட் எகைன் 1 சென்டிமீட்டர் அண்ட் அதுக்கு மேலே நம்ம 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணோம். ஹைட்டை மெஷர் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 சென்டிமீட்டர் எங்களுக்கு வந்தது. ஸோ நம்ம இப்போ அதே சென்டிமீட்டர் வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டை வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 4.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே நம்ம திரும்ப 1 சென்டிமீட்டர் மார்க் வச்சு பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையில்லாத கார்போர்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் நமக்கு தேவையில்லாத பீஸ் தான். ஸோ அதனால் நம்ம இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அண்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெஷர்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே நீங்களும் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃபை வச்சு ஒரு லைனாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தான் இந்த கார்போர்டெலாம் பெண்ட் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் பண்ணச்சு நம்ம மறக்காம ஸ்கேலை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேல் எல்லாம் பண்ண எங்கேயாவது கிராஸாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நாங்கள் எப்படி கட் பண்ணுறோமோ அதே இடத்துல நீங்களும் கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ரெக்டாங்கல் ஷேப்பில் நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறோமோ அதே போல் நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறோம். இதே போல் தான் ஃபோல்ட் பண்ணணும் பாருங்கள். ஸோ இதே போல் இந்த 4 பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டாலே போதும். கார்னர்லாம் நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் நல்லா பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சுக்கணும். நாங்கள் இதுக்கு அலம்பண்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஒட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னு ஒட்டியாச்சு. ஸோ அவசரப்பட்டு ஃபுல்லாமே ஒட்டிடாதீங்க. ஸோ முக்கியமான மார்க்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனாக ஒரு 3 டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஹோல்ட் போட வேண்டியது இருக்குது. சின்னதாக ஹோல்ட் போட்டாலே போதும். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் அந்த வழியை நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஊசி வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் போட்டுக்கோங்க.
இதே போல லைனா 3 ஹோல் போடுங்க, 3 ஹோலும் கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த தேர்ட் இருக்க ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ள வைக்கச்சல கரெக்டாக வந்துடும் பாருங்க. ஸோ இதே போல லைனா 3 ஹோல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒட்டுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வரச்சலமானு பார்த்து ஓட்டுங்க, அந்த ஓட்டை அடைச்சிடாம ஓட்டுங்க. ஸோ பார்த்து க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 கார்னாலே நம்ம சூப்பராக ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டரி உள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பேட்டரி கொஞ்சம் கிரிப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அது கிரிப் ஆகிறக்காக முக்கியமான விஷயம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணால் தான் அந்த பேட்டரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் அலுமினியம் ஃபைல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்கு ஏற்ற மாதிரினா இந்த இது கீழே வைக்கிற மாதிரி நம்ம ஹோல் போட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஹோல் போட்ட இடத்துல நம்ம நீளமாக கட் பண்ண வேண்டாம். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், ஒயரை கனெக்ட் பண்ணோம் அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் ஒயரை கனெக்ட் பண்ண வேண்டியதுக்காகவும் இதே போல் அலுமினியம் ஃபைல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம 4 ஆக ஃபோல்டு பண்ணணும் நம்ம. ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபோல்ட் பண்ணால் எந்த சைஸ்க்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வருது. ஸோ இந்ததே போதுமான அளவு தான். ஸோ இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதே போல் 2 முக்கியமாக பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒயரை வச்சுக்கோங்க. இந்த ஒயரை வச்சுக்கிட்டு அந்த திரும்ப 4 ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ ரெட் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரே கலர் ஒயராக இருந்தாலும் 2 எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபோல்ட் பண்ணியாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இதை எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் அந்த ஒயரை இன்னொரு வழியை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு ஒயரை சூப்பராக நல்லா இன்செர்ட் பண்ணி நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ அதே போல் நம்ம இன்னொரு ஒயரை இன்செர்ட் பண்ணிடலாம், பிளாக் ஒயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபைல் நம்ம ஒட்டணும். அலுமினியம் ஃபைல் இப்படி தான் ஆடிக்கிட்டு தான் கிடக்கும். ஸோ அதை நம்ம நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம டக்குன்னு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுலாம். ஒட்டி விட்டால் மேலே கலண்டு வராது. ஸோ அதை நீட்டாக அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஹோல்டர் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் பேட்டரியை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பேட்டரியை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேட்டரி நேராக போடுங்க, அண்ட் ஒரு பேட்டரி தலைகளாக போடுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்ட்ட அந்த குட்டியாக இருக்குது இந்த AAA பேட்டரியில் இந்த குட்டியோன்னு செஞ்சு காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எங்கள் கிட்டே அந்த AAA பேட்டரி தான் இருக்குது. ஸோ அந்த AA கொஞ்சம் பெருசாக இருக்க பேட்டரி எங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் இதில் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி கரெக்டாக இருக்கா, ஒயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிக்கோமோன்னு வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டரி ஹோல்டர் செம்மையாக ஒர்க் பண்ணுது. நம்ம ஒயர் அலுமினியம் ஃபைல் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை மேக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை ஹோல்டர் கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கவர் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அட்டையை வச்சு. ஸோ நீங்களும் இதுபோல் மேக் பண்ணுறதா இருந்தால் கூட மேக் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ எப்பவுமே இதில் பேட்டரியை போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணால் நம்ம பேட்டரியை கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த பேட்டரி ஹோல்டர் மட்டும் தான் மேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்து ஏதாவது ஒரு கிராஃப்ட்டை மேக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட ஆப்பிள் மில்க் ஷேக் செம்மையாக செஞ்சோம், நீங்கள் அதை கூட பார்த்து மேக் பண்ணி ஈஸியாக போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. எப்போ உங்களே கமெண்ட் பண்ணணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம மிஸ்டர் எம்கே சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் வெறும் சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது, நம்ம எம்கே ஸ்குவாடோட ஒரு மெம்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.